सबको नमस्ते वणक्कम नाम हिंदी प्रचार वाहिनी टू मध्यमावी पाड़ते पत्री पार्क पोगिरोम 40 करोड़ कुत्ते कासे 40 40 करोड़ कोडी कुत्ते सटेगल कहासे एंगे इरुंदु 40 करोड़ कुत्ते कहासे 40 कोड़ी चट्टैगल एंगे इरुंदु गांधीजी को बच्चों के साथ हंसने खेलने में बड़ा आनंद आता था। गांधीजी की बच्चों के साथ कुलंदेगलुडन सेंदु हंसने सिरिपदु खेलने में विळयाडुवदिल बड़ा आनंद आता था। संतोषत्तैयुम மிகுந்த மகிழ்ச்சியும் அவருக்கு தரக்கூடியதாக இருந்தது. உன்கோனே பாலகோசே வினோத் கர்ணா ஆரம்பியா அங்குள்ள பாலகோசே மாணவர்களிடம் வினோத் கர்ணா ஆரம்பியா நகைச்சுவையாக பேச ஆரம்பித்தார். தூர் பைட்டாக்குவா ஏக் சோட்டா வித்யார்த்தி பீஜ் மே குச் போல் உடா தூர் பைட்டாக்குவா தொலைவில் உட்கார்ந்துள்ள ஏக் சோட்டா வித்யார்த்தி ஒரு சிறிய பையன் ஒரு மாணவன் பீஜ் மே இடையில் குச் போல் உடா ஏதோ சொல்ல முயற்சி செய்தான். அதாவது பேசுவதற்காக எழுந்தான். இஸ்பர் ஷிக்ஷக் நே உசே குர்கர் தேகா தோ பாலக் சக்மகர் சூப் கோ கயா இஸ்பர் ஷிக்ஷக் நே உசே அதாவது அங்குள்ள ஆசிரியர் ஷிக்ஷக் என்றால் டீச்சர் ஆசிரியர் உசே குர்கர் அவனை முறைத்து தேகா பார்த்ததால் தோ பாலக் சக்மகர் சூப் கோ கயா அந்த மாணவன் சக்மகர் பயந்து சூப் கோ கயா அமைதியாக இருந்து விட்டான். காந்திஜி ஏ சப் தேக் ரகேத்தே காந்திஜி இவை எல்லாவற்றையும் தேக் ரகேத்தே பார்த்து கொண்டிருந்தார். வே உஸ் பாலக்கே பாஸ் ஜாகர் கடே கோ கயே வே அவர்கள் உஸ் பாலக்கே பாஸ் ஜாகர் அந்த மாணவனுக்கு பாஸ் அருகில் ஜாகர் சென்று கடே கோ கயே நின்றார். போலே பேட்டா தூ முஜிசே குச் ககுனா சாத்தாதானா போலே சொல் பேட்டா மகனே தூ முஜிசே குச் ககுனா சாத்தாதானா என்னுடன் ஏதோ சொல்லணும் என்று விருப்பப்பட்டாயே போல் சொல் யா ககுனாகை என்ன சொல்லணும் கப்ரானா மத் டோன்ட் ஃபியர் பயப்பட வேண்டாம். பாலக் சிறுவன் அதற்கு பதில் கூறுகிறான். ஆப் குத்தா கியூ நகி பகந்தே ஆப் தாங்கள் நீங்கள் குத்தா சட்டை கியூ நகி பகந்தே ஏன் அணியவில்லை மைம் அப்னி மாசே ககுங்காக்கி ஆப்கே லியே பி ஏ குர்தா சீதே மைம் நான் அப்னி தன்னுடைய மாசே கொகுங்காக்கி அம்மாவிடம் சொல்கிறேன் ஆப்கே லியே பி தங்களுக்காக ஏ குர்தா சீதே ஒரு சட்டையை தைத்து தர சொல்லுகிறேன் என்று அந்த பையன் கூறுகிறான். ஆப் மேரி மாக்கா சியாக்குவா குர்தா பகனேங்கே நான் ஆப் நீங்கள் மேரி மாக்கா என்னுடைய அம்மா அவர்கள் சியா குவா குர்தா பகனேங்கேனா தைத்த சட்டையை அணிவீர்களா என்று அந்த மாணவன் கேட்கிறான். அதற்கு காந்திஜி பதில் கூறுகிறார். ஜரூர் பகுனுங்கா கட்டாயமாக அவசியம் பகுனுங்கா அணிந்து கொள்வேன் லேகின் பட் ஆனால் மேரி ஏக் ஷர்த் ஹை எனக்கு ஒரு நிபந்தனை உள்ளது அதாவது ஒரு கண்டிஷன் உள்ளது மைம் அகேலா என்றால் தனிப்பட்டவன் மைம் அகேலா நகி ஹூம் நான் தனியானவன் தனிப்பட்டவன் நகி ஹூம் இல்லை அதற்கு பாலக் கூறுகிறான்.
तो आप कितने आत्मीय हैं? इतने मनीषर कल इरकीरी कल क्या? इन्ना मैं अपनी माँ से दो कुत्ते सीने को कहूँ क्या? इन्ना मैं नान अपनी तनुड़िया माँ से अमाविदा मिरंदु दो कुत्ते इरंड सट्टे कल सीने को कहूँ थाई क्यों सुल्लटुमा इन्द्र केटकीरान अदरक गांधीजी कुरीरान मेरे दो 40 करोड़ भाई बंधु हैं, 40 कोड़ी सहोदर सहोदरी रिलेटिव्स उरविनर्गल इरिक्किरार्गल, उन सबके शरीर कुर्ते से ढके, तभी मैं कुर्ता पहन सकता हूँ। उन सबके शरीर अवर्गलुडैया एल्ला उडंबिलुम कुर्ते से ढके, उडैगल आडैगल मरेक्कप्पट्टाल तभी अप्पुलुदु मैं नान कुर्ता पहन सकता हूँ, आड़े अनिय मुडियूं एन्रु कूरिनार। देरी माँ 40 करोड़ कुर्ते सिगल देगी, देरी माँ एन्नुडे अम्मा 40 करोड़ कुर्ते 40 कोड़ी मक्कलुक्कु सिगल देगी, सट्टये तैत्तु तर मुडियुमा? बालके मूंसे कूई शब्द नही निकला, बालके मुंसे बालकनिन वायिलिरुंदु गोयी एंद शब्द नही निकला, वार्तै वरविल्लै। बहु सोचने लगा, अवन योसितान, इतने कुत्ते माँ कहाँ से देही, इव्वलु सट्टेगल अम्मा एंगिरुंदु तैपार्गल, अदावदु एप्पडी कोंडु वर मुडियुम एंद्र अंद पय्यन योसिक्क आरंभित्तु विट्टान। गांधीजी उसके मनोभाव समझ गए, गांधीजी அவனுடைய மனோபாவ் அதாவது மன உணர்வுகள் ஃபீலிங்ஸை சமஜ் கயே புரிந்து கொண்டார். உன்கோனே பாலக்கும் பியார் சே சமாச்சாயா, அந்த பாலக்கு மாணவனிடம் பியார் சே அன்பாக சமாச்சாயா புரிய வைக்கிறார். பேட்டா மகனே, பாரத் மே ரக்னே வாலே, பாரதத்தில் வசிக்கக்கூடிய சப் ஆள் அனைவரும் மேரே பாயி பந்துகை, என்னுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் அவர்கள் எனது உறவினர்கள், பீர் பியார் சே பாலக்கி பீட் தப் தபாயி அவுர் ஹன்ஸ்தே ஹன்ஸ்தே ஹக்ஷாசே பாகல் நிக்கலே, பீர் பிறகு பியார் சே அன்பாக வாழைக்கு பீட் பாலகனுடைய முதுகில் தப்தபாயி அன்பாக தட்டி கொடுத்து அவர் மேலும் ஹன்ஸ்தே ஹன்ஸ்தே சிரித்து கொண்டே ஸ்மைலிங் ஃபேஸோட ஹக்ஷாசே கிளாஸிலிருந்து வகுப்பிலிருந்து பாகர் நிக்கலே வெளியே செல்கிறார். ஹிந்தி மே அத்து லிக்கியே, ஹிந்தி மே ஹிந்தியில் அர்த்து மீனிங்ஸ் அர்த்தம் லிக்கியே, அதாவது நமக்கு இங்கு ஹிந்தியில் கொடுத்துள்ளார்கள் அதற்கு ஈக்குவலான வேர்ட்ஸ் ஹிந்தியில் எழுத வேண்டும். ஆனந்த் ஹுஷி மகிழ்ச்சி, ஜரூர் அவசியை அவசியம், பந்து ரிஸ்தேதார் உறவினர், சக்மகர் கப்ரோகர் பயம், ஷரீர் தன் உடல், பியார் பிரேம் அன்பு, விலோம் சப்த் லிக்கியே விலோம் சப்த் ஆப்போசிட் வேர்ட்ஸ் எதிர்ச்சொல் லிக்கியே எழுதுக. உட்னா எழுந்திருத்தல், இதற்கு ஆப்போசிட் பைட்னா அமர்தல், ஹன்ஸ்னா ஸ்மைல் பண்ணுதல் சிரித்தல், இதற்கு ஆப்போசிட் ரோனா அழுதல், சோட்டா சிறிய ஸ்மால், இதற்கு ஆப்போசிட் படா பிக் பெரிய, ஆனந்த் ஹாப்பி இதற்கு ஆப்போசிட் கஷ்ட் துன்பம், பாகர் அவுட் சைடு வெளியே, இதற்கு ஆப்போசிட் அந்த இன்சைடு உள்ளே, சமஜ் அண்டர்ஸ்டாண்ட் இதற்கு ஆப்போசிட் நா சமஜ், ஜோடே பனாயியே மேட்ச் இட் அதாவது பொறுத்துக. காந்திஜிக்கு பச்சோ கே சாத், காந்திஜி குழந்தைகளுடன் சேர்ந்து எப்படி இருந்தார்?
மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருந்தார். இந்த இந்த பதில் எங்கு உள்ளது? ஹன்ஸ்னே கேல்னே மே படா ஆனந்தாத்தாதா. ஹன்ஸ்னே கேல்னே மே, சிரித்து விளையாடுவதில் படா ஆனந்த் ஆத்தாதா, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவருக்கு தந்தது. காந்திஜி ஏசப், காந்திஜி அங்குள்ள எல்லோரையும் தேக் ரகேத்தே பார்த்து கொண்டிருந்தார். இந்த பதிலை எடுத்து எழுத வேண்டும். ஆப் குர்தா, தாங்கள் சட்டையை. இதற்கு பதில் எங்கு உள்ளது? ஆப் குர்தா, நீங்கள் சட்டை ஏன் அணிவதில்லை என்று கேட்டார். கியோ நகி பகந்தே, கியோன வை, ஏன் நகி பகந்தே, அணிவதில்லை. இந்த பதிலை ஆப் குர்தா என்பதற்கு நேராக எடுத்து எழுத வேண்டும். மேரேதோ 40 கரோட், என்னிடம் 40 கரோட், 40 கோடி, 40 கோடி சகோதர சகோதரிகள் என்று பார்த்தோம். அந்த பதில் எங்கு உள்ளது? பாருங்கள், இங்கே பாருங்கள். பாயி பந்துகைம், சகோதர சகோதரிகள், பந்து ரிலேட்டிவ்ஸ், உறவினர்கள் உள்ளனர். இந்த பதிலை எடுத்து எழுத வேண்டும். மேரே தோ 40 கரோடுக்கு நேராக எழுத வேண்டும். வாழக்கே மூங்சே, அதாவது அந்த பையனுடைய வாயிலிருந்து என்ன பார்த்தோம்? ஒன்றுமே பேச முடியவில்லை, அவனுக்கு வார்த்தையே வரல. எங்க இருக்கு இந்த பதில் பாருங்கள். கோயி சத்து நகி நிக்கலா, கோயி எந்த சப்த வார்த்தை வேர்ட்ஸு நகி நிக்கலா, வரவில்லை. இந்த பதிலை பாலைக்கே மூங்சே என்பதற்கு நேராக எடுத்து எழுத வேண்டும். வாக்கியோமே பிரயோகிஜியே, சென்டென்ஸ் மேக்கிங், வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. ஆனந்த், ஆனந்த் என்றால் என்ன பார்த்தோம்? மகிழ்ச்சி, ஹாப்பி, சந்தோஷம், குஷி என்று பார்த்தோம். இந்த வேர்டு வருகின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் நம்ம என்ன செய்யணும்? அமைக்கணும். காந்திஜி கோ பச்சோங் கே சாத் கேள்வே மே ஆனந்த் ஆத்தாதா. காந்திஜி கோ, அதாவது காந்திஜிக்கு பச்சோங் கே குழந்தைகளுடன் சாத் சேர்ந்து கேள்வே மே விளையாடுவதில் ஆனந்த் ஆத்தாதா, மகிழ்ச்சி ஏற்பட்டது. வினோத் கருணா, வினோத் கருணா என்றால் என்ன பார்த்தோம்? நகைச்சுவை, அதாவது அவர் அந்த குழந்தைகளிடம் நகைச்சுவை செய்தல். காந்திஜி நே பாலகோ சே வினோத் கருணா ஆரம் கியா, காந்திஜி நே பாலகோ சே, காந்திஜி சிறுவர்களுடன் வினோத் கருணா ஆரம் கியா, நகைச்சுவை அதாவது காமெடி செய்ய ஆரம் கியா, தொடங்கினார். குர்கர் தேக்கணா, முறைத்து பார்த்தல். சிக்ஷக் நே பாலகோ குர்கர் தேக்கா, சிக்ஷக்னா டீச்சர், ஆசிரியர். சிக்ஷக்னே பாலகோ, பாலகனை, சிறுவனை, குர்கர் தேக்கா, முறைத்து பார்த்தார். ஆசிரியர் சிறுவனை முறைத்து பார்த்தார். தப்தபானா, தட்டி கொடுத்தல். காந்திஜினே பியார்சே பாலக்கி பீட் தப்தபாயி, காந்திஜினே காந்திஜி பியார்சே அன்பாக பாசமாக பாலக்கி பாலகனின் சிறுவனின் பீட் என்றால் முதுகு, தப்தபாயி அதாவது முதுகை தட்டி கொடுத்தார். மனோபாவ், உணர்வுகள், ஃபீலிங்ஸ். இதற்கு இதை வைத்து நாம் சென்டென்ஸ் உருவாக்க வேண்டும். காந்திஜி பாலக்கே மனோபாவுக்கும் சமச்கையே, காந்திஜி பாலக்கே, காந்திஜி சிறுவனின் மனோபாவுக்கோ அந்த ஃபீலிங்ஸ் உணர்வுகளை சமச்கையே, புரிந்து கொண்டார். நிம்மன் லிகிர் கத்தியாக்ஷ் கோ பட்கர் பிரசனோக்கா உத்தர் தீஜியே, நிம்மன் லிகிர் கீழே எழுதப்பட்டுள்ள, கீழே உள்ள கத்தியாக்ஷ்கோ உரைநடைகளின் பட்கர் படித்து பிரசனோக்கா உத்தர் தீஜியே கேள்விகளுக்கு உத்தர் பதில் விடை தீஜியே கொடுங்கள். இதில் ஒரு பேராகிராப் கொடுத்துள்ளார்கள், இதை கவனமாக வாசிக்க வேண்டும். அதிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும், அதற்கு நாம் பதிலளிக்க வேண்டும். காந்திஜி கோ பச்சோ கே சாத் ஹன்ஸ்னே கேள்னே மே படா ஆனந்தாத்தாதா, காந்திஜி கோ, காந்திஜிக்கு பச்சோ கே சாத் குழந்தைகளுடன் சேர்ந்து ஹன்ஸ்னே சிரிப்பது கேள்னே மே விளையாடுவதில் படா ஆனந்தாத்தாதா, மிகுந்த மகிழ்ச்சி வந்தது. ஏக் பார்
वे एक प्रारंभिक विद्यालय में गए। एक बार ஒரு முறை வே அவர்கள் ஏக் பிராரம்பிக் வித்யாலயமே கயே ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் அதாவது பிரைமரி ஸ்கூலுக்கு சென்றிருந்தார். உன்கோனே பாலகோசே வினோத் கர்ணா ஆரம் கியா அவர்களோடு பாலகோசே சிறுவர்களோடு வினோத் கர்ணா ஆரம் கியா நகைச்சுவை காமெடி செய்ய தொடங்கினார். தூர் பைட்டா குவா ஏக் சோட்டா வித்யார்த்தி बीच में कुछ बोल उड़ा दूर पैटा कुआ दूरतिल तोलेविल उठकांदुल्ल एक छोटा विद्यार्थी उर सिरिय मानवन बीच में इडेयिल कुछ बोल उड़ा एदो ओन्रु पीसुवदर्कु एलुंदान इस पर इदर्कुल शिक्षक ने उसे कुर्कर देखा शिक्षक टीचर आसिरियर उसे अवनै குர்கர் தேக்கா முறைத்து பார்த்தார். தோ பாலக் சக்மகர் சூப் கோ கயா அந்த பாலகன் பயத்துடன் சூப் கோ கயா அமைதியாக இருந்தான். காந்திஜி சே சப் தேக் ரஹேதே காந்திஜி எல்லோரையும் பார்த்து கொண்டிருந்தார். வே உஸ் பாலக்கே பாஸ் ஜாகர் கடே கோ கயே வே அவர்கள் உஸ் அந்த வாழக்கே பாஸ் சிறுவனின் அருகில் ஜாகர் சென்று கடே கோகையே நின்றார். போலே பேட்டா தூ முஜிசே குச் ககனா சாக்தாதானா போலே சொல் பேட்டா மகனே தூ முஜிசே குச் ககனா சாக்தாதானா என்னிடம் ஏதேனும் சொல்ல விருப்பப்படுகிறாயா போல் சொல் யா ககனாகை என்ன சொல்லணும் கப்ரானா மத் பயப்பட வேண்டாம் என்று கூறினார். இப்பொழுது நமக்கு இதில் உள்ள மீனிங்ஸ் நன்றாக புரிந்து கொண்டோம். இதில் இப்பொழுது சில கொஸ்டின்கள் சில கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. முதலாவது கேள்வி காந்திஜி ககாங்கையே காந்திஜி எங்கே சென்றார். இந்த பேராவை நன்றாக ரீட் பண்ணி பார்த்து இருந்தோம். மீனிங்ஸ் நன்றாக தெரிந்திருந்தா இதிலிருந்து நாம் எளிதாக எடுத்து எழுத முடியும். காந்திஜி எங்கே போயிருந்தார். காந்திஜி ஏக் பிராரம்பிக் வித்யாலயமே கயே. செகண்ட் சென்டென்ஸில் ஆன்சர் உள்ளது பாருங்கள். ஏக் பிராரம்பிக் வித்யாலயமே கயே ஒரு தொடக்க பள்ளிக்கு அதாவது பிரைமரி ஸ்கூலுக்கு சென்றார். காந்திஜி என்று எழுதி அங்குள்ள ஆன்சரிலிருந்து ஏக் பிராரம்பிக் வித்யாலயமே கையே எடுத்து எழுத வேண்டும். சிக்ஷக்னே பாலகோ கியோங் குர்கர் தேக்கா சிக்ஷக்னே டீச்சர் ஆசிரியர் பாலகோ பாலகனை கியோங் குர்கர் தேக்கா ஏன் முறைத்து பார்த்தார். இதற்குள்ள பதில் ஃபோர்த் சென்டென்ஸில் உள்ளது பாருங்கள். பீஜ்மே குச் போல் உடா இடையில் பேச எழுந்திருந்தான். இஸ் பர் சிக்ஷக்னே உசே குர்கர் தேக்கா இதனிடையில் சிக்ஷக்னே ஆசிரியர் டீச்சர் உசே குர்கர் தேக்கா அவனை முறைத்து பார்த்தார். இந்த பதிலை எடுத்து எழுத வேண்டும். கொஸ்டினில் உள்ள பாலக் என்று எழுதி கொண்டு ஃபோர்த் சென்டென்ஸில் உள்ளதை எடுத்து அப்படியே அந்த பதிலுக்கு எழுத வேண்டும். இஸ்பர் என்றால் இதனிடையே அப்படியே இஸ்பர் சிக்ஷக்னே என்று எழுதினாலும் சரிதான். அதற்கு பதிலாக இஸ்பர்க் பதிலாக இஸ்லியே இதனால் என்ற எடுத்து எழுதினாலும் சரிதான். மூன்றாவது கேள்வி காந்திஜி பாலக் சே கியா போலே காந்திஜி பாலகனிடம் என்ன சொன்னார் என்ன பேசினார். காந்திஜி போலே என்று எழுதி கொண்டு அங்கு லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். போலே பேடா தூ முஜிசே குச் ககனா சாக்தாதானா போல் கியா ககனாகை கப்ரானா மத் பேடா மகனே தூ முஜிசே குச் ககனா சாக்தாதானா என்னிடம் ஏதேனும் சொல்ல விரும்புகிறாயா போல் சொல்லு கியா ககனாகை என்ன சொல்ல வேண்டும். கப்ரானா மத் டோன்ட் ஃபியர் பயப்பட வேண்டாம் என்று கடைசியில் உள்ள வரியை அப்படியே எடுத்து எழுத வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? ஒரு பேராகிராப்ப நன்றாக மீனிங்ஸ் புரிந்தால் அதிலிருந்து நாம் எளிதாக அந்த கொஸ்டினுக்கு பதிலை அந்த பேராகிராப்பிலிருந்தே எடுத்து எழுத முடியும். நிம்மன் லிகித் பிரசனோங்கே உத்தர் பாஞ்ச் பாஞ்ச் வாக்கியோமே தீஜியே நிம்மன் லிகித் கீழே எழுதப்பட்டுள்ள கீழே உள்ள
பிரசனோங்கே கேள்விகளுக்கு உத்தர் பதில் ஆன்சர் பாஞ்ச் பாஞ்ச் வாக்கியோமே தீஜியே பாஞ்ச் என்றால் ஐந்து பாஞ்ச் பாஞ்ச் வாக்கியோமே ஐந்து ஐந்து வாக்கியோமே சென்டென்ஸில் வாக்கியங்களில் தீஜியே கொடுங்கள் அதாவது ஒவ்வொரு கேள்விக்கும் ஐந்து சென்டென்ஸ் இருக்கிற மாதிரி நாம் எழுத வேண்டும் முதலாவது கேள்வி பாலக் சக்மகர் கியோ சூப் கோ கயா பாலக் சக்மகர் அதாவது ஃபியர் சக்மகருக்கு மற்றொரு ஹிந்தியில் கப்ராகர் என்று பார்த்தோம் அதாவது பயப்படுதல் அதாவது அந்த பாலகன் அந்த சிறுவன் பயந்து கியோ சூப் கோ கயா ஏன் அமைதியாக இருந்தான் இதற்கு என்ன பதில் எழுத வேண்டும் காந்திஜி வந்து ஒரு தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூலுக்கு சென்றிருந்தார் அங்கு அவர் வந்து குழந்தை எல்லா குழந்தைகளிடம் நகைச்சுவையாக பேசி கொண்டிருந்தார் தூரத்தில் இருந்த ஒரு மாணவன் இடையில் ஒரு கேள்வி கேட்க எழுந்தான் இதற்கிடையில் ஆசிரியர் அவனை முறைத்து பார்த்தார்கள் அந்த ஸ்டூடண்ட் அந்த மாணவன் பயந்து அமைதியாக இருந்தான் இப்பொழுது நாம் கூறிய விஷயத்தை அப்படியே ஹிந்தியில் எழுத வேண்டும் ஏக் பார் காந்திஜி ஏக் பிராரம்பிக் வித்யாலய் மே கயே ஏக் பார் ஒரு முறை காந்திஜி ஏக் ஒரு பிராரம்பிக் வித்யாலய் மே கயே தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூலுக்கு சென்றிருந்தார் உன்கோனே பாலகம் சே வினோத் கருணா ஆரம் கியா உன்கோனே பாலகம் சே அங்குள்ள சிறுவர்களிடம் நகைச்சுவை செய்ய தொடங்கினார் அதாவது காந்திஜி அங்குள்ள மாணவர்களிடம் சிறுவர்களிடம் நகைச்சுவை செய்ய தொடங்கினார் தூர் பைட்டா குவா ஏ சோட்டா வித்யார்த்தி பீச் மே குச் போல் உடா தூர் பைட்டா குவா தூரத்தில் அமர்ந்துள்ள உட்கார்ந்துள்ள ஏ சோட்டா வித்யார்த்தி ஒரு சிறிய மாணவன் ஸ்டூடண்ட் பீச் மே இடையில் குச் போல் உடா கேள்விகள் கேட்க எழுந்தான் இஸ்பர் சிக்ஷக்னே உசே குர்க தேக்கா இதனிடையில் சிக்ஷக்னே ஆசிரியர் டீச்சர் உசே அவனை குர்கர் தேக்கா முறைத்து பார்த்தார் இஸ்ஸே பாலக் சக்மகர் சுப் கோகையா இதனால் பாலகன் மாணவன் சக்மகர் பயந்து சுப் கோகையா அமைதியாகிவிட்டான் காந்திஜினே பாலக்கோ கியா சமச்சாயா காந்திஜி பாலகனுக்கு என்ன புரிய வைத்தார் காந்திஜினே பாலக்கே சாம்னே ஏக் ஷாத் ரகி காந்திஜி பாலகனிடம் சாம்னே முன்பு ஏக் ஷாத் ரகி ஒரு நிபந்தனை வைத்தார் உன்கோனே பாலக்கோ சமச்சாயாக்கி மேரே 40 கரோட் பாயி பந்துகைம் உன்கோனே பாலக்கோ அந்த பையனுக்கு சமச்சாயாக்கி புரிய வைத்தார் மேரே என்னுடன் 40 கரோடு 40 கோடி பாயி பந்துகைம் சகோதர சகோதரிகள் உறவினர்கள் இருக்கிறார்கள் யதி உன் சப்கே ஷரீர் குர்தேசே டகே தோ மைம்பி குர்தா பகன் சக்தாகும் அவர்கள் எல்லோருக்கும் அனைவருக்கும் ஷரீர் உடம்பில் குர்தேசே டகே அதாவது அவர்களுக்கு எல்லோருக்கும் துணிகள் கிடைக்கப்பட்டால் தோ மைம்பி நானும் குர்தா பகன் சக்தாகும் ஆடை அணிவேன் என்று கூறினார் தும்ஹாரி மா 40 கரோட் குர்தி சிகர் தேகி உன்னுடைய அம்மா 40 கோடி மக்களுக்கும் குர்தே சிகர் தேகி சட்டையை தைத்து கொடுப்பார்களா இஸ் பிரகார் இந்த விதமாக காந்திஜினே பாலக்கு சமச்சாயாக்கி வே தேஷ் கே சுப் சிந்தக்கைம் இஸ் பிரகார் இந்த விதமாக காந்திஜினே காந்திஜி பாலக்கோ சமச்சாயாக்கி பாலகனுக்கு சிறுவனுக்கு புரிய வைத்தார் வே தேஷ்கே சுப் சிந்தக்கைம் அவர்கள் தேசத்தின் நமது நாட்டின் சுப் சிந்தக்கைம் நலம் விரும்பி என்பதை சிறுவனுக்கு விளக்கினார் எல்லோருக்கும் 40 கரோட் குத்தே ககாசே என்ற லெசன் நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் தேங்க்யூ